மனோகர் ஜான்சன், திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் அலப்பப்புரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். பல்வேறு கிராம சபை, ஆர்டிஐ, சிஎம்எஸ்எல், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் பற்றிய தகவல்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பதிவிட்டு வரோம். சிஎம்எஸ்எல் ஜான்சன் இந்த சேனலில் என்னுடைய வீடியோக்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வரணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, பிஎம் கிசான் மிகப்பெரிய அதிர்வலை உண்டாக்கிய ஒரு அதாவது மோசடி கூட சொல்லலாம், டூப்ளிகேட்டாக கார்டு போட்டு நிறைய பணம் எடுத்துட்டாங்க, அதாவது இந்த ஸ்கீமில் விவசாயம் பண்ணுறேன்னு சொல்லி அது ரெக்கவரும் கவர்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க பல்வேறு விதங்களில். அந்த டீட்டெயிலை இப்போ கொஞ்சம் வெப்சைட்டில் டேஷ்போர்டு கிராஃபிக்கல் வியூ வந்து நல்லா அப்டேட் பண்ணி ஈஸியாக பார்க்குற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம கிராமத்தில் எத்தனை பேருக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் ஆன்லைனில் அப்ளை பண்ணாங்க, எத்தனை பேருக்கு அந்த அமௌண்ட் கிரெடிட் ஆகிட்டுருக்கு, எத்தனை பேருக்கு ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க, எத்தனை பேர் இன்னும் கொடுக்காமல் இருக்காங்க, என்ன ரீசன், எல்லாமே ஆன்லைனில் பார்க்கலாம். இது வந்து லேட்டஸ்ட் அப்டேட்டட் வெப்சைட்டு, அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க வரோம். அது போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னுடைய சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் பயன்படுத்துறதை பற்றி ஒரு 37 வீடியோக்கள், ஆர்டிஐ குறித்து ஒரு 10 வீடியோக்கள், கிராம சபை ஆலோசனை குறித்து ஒரு 6 வீடியோக்கள், கிராம சபை தொகுப்பு குறித்து ஒரு 60 வீடியோக்கள், COVID-19 அரசு கொடுத்த நலத்திட்டங்கள் குறித்து ஒரு 20 வீடியோக்கள், இன்னும் ஜிபிடிபி குறித்து 8 வீடியோக்கள் இருக்குது. எல்லாமே கண்டிப்பாக பிரோஜனமாக இருக்கும், நம்பரே பெர்மிட்டாக இருக்கும்போது பாருங்கள். இப்போ நம்ம வீடியோவில் கண்டென்ட் போவோம். பிஎம் கிசான் அதாவது பிரதம மந்திரி அவங்க வந்து நமக்கு விவசாயம் பண்ணுறவங்களுக்கு வருஷத்துக்கு 1000 ரூபாய் 3 தவணையாக கொடுக்குறதா அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. அது செயல்படுத்தி நிறைய விவசாயிகளுக்கு அது ஒரு பிரயோஜனமாக கிடச்சிட்ருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம இப்போ அதை எப்படி பார்க்கலாம் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அதோடய பெனிஃபிஷியரி டீட்டெயில் ஃபுல்லாக எப்படி செக் பண்ணலாம் அதை பார்க்கலாம். இதில் பேமெண்ட் சக்ஸஸ் இந்த ஆப்ஷனுக்கு கீழே ஃபினான்ஷியல் இயர், அதாவது இப்போ நீங்கள் பழைய இயருக்கு பார்க்குறதாலும் பார்க்கலாம், கடந்த 3 வருஷத்துக்கு. நான் கரண்டில் உள்ளதே இப்போ பார்க்க போகிறேன். அதில் டேஷ்போர்டு கிளிக் பண்ணுங்கள். ரொம்ப தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம ஸ்டேட் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கலாம், தமிழ்நாடு. நான் என்னுடைய வருவாய் கிராமம், எனக்கு ஊராட்சி பார்க்க போகிறதில்ல, என்னுடைய விஓ கிராமம், அதாவது வருவாய் கிராமம், அதுதான் பார்க்க போகிறோம். விஓ ஆஃபீஸ் நமக்கு என்ன கண்ட்ரோல் வருதோ அந்த கிராமத்துக்குள்ள இருக்க எல்லா கிராமங்களையும் பார்க்க செக் பண்ண போகிறோம். திசையவில்லை வில்லேஜ் இட்டமொழி ஷோ கிளிக் பண்ணிட்டேன். இதில் கிளியராக கொடுத்துருக்காங்க வில்லேஜ் ஸ்டேட்டஸ். மொத்தம் 149 ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஃபார்மர்ஸ். பேமெண்ட் எல்லா பேமெண்ட்டும் போனது 84 பேருக்கு, பேமெண்ட் போகாமல் இருக்கிறது 65 பேருக்கு, ஆதார் கூட லிங்க் பண்ணவங்க 147 பேர், ஒருத்தங்க ரிஜெக்ட் ஆனது 1, ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணது 4 பேர், அதில் ரிஜெக்ட் பண்ணது 2, பெண்டிங் இன்னும் 2 இருக்குது. இது நிறைய இந்த மோசடி நடந்தது ஃபுல்லாக ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணது தான் நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து இதில் வந்து பேமெண்ட் ஸ்டேட்டஸ் அதை பார்ப்போம், அப்புறம் ஆதார் ஆத்தென்டிகேஷன், அதை விட முக்கியமாக பேமெண்ட் ஸ்டேட்டஸ் அதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து 4 டைப் ஆஃப் கொடுத்துருக்காங்க. எல்லா பேமெண்ட்டும் வாங்கினவங்க, பார்ஷியல் கொஞ்சம் அமௌண்ட்டு ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கவங்க, எந்த பேமெண்ட்டும் வாங்காதவங்க, இது வரைக்கும் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கவங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதில் வந்து ஒரு நேம் கிளிக் பண்ணுறேன், 6 பேமெண்ட், மொத்தம் பேமெண்ட் 6, 6க்கு 6 வாங்கிட்டாங்க, அதை கிளிக் பண்ணுறேன். அவங்களுடைய பேர், அவங்க ஆதார் நம்பர், ஃபார்மர் பேர், அவங்க மொபைல் நம்பரில் லாஸ்ட் நம்பர், அவங்க அக்கௌண்ட் எந்த பேங்க் பிரான்ஞ்சில் இருக்குது அதில் உள்ள லாஸ்ட் 4 நம்பர், அவங்களுடைய ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ஆக்டிவ், எப்போ ரிஜிஸ்டர் பண்ணாங்க, இது வரைக்கும் அமௌண்ட் எப்படி பேருக்கு, எல்லா டீட்டெயிலுமே இதில் இருக்குது. அடுத்தது இப்போ நம்ம வந்து இதில் வந்து யாருக்கெல்லாம் பணம் பேருக்கு, 6 பேமெண்ட்டு, எத்தனை பேமெண்ட் பேருக்கு, அதெல்லாம் அதில் பார்த்துக்கலாம். ரிசீவ் பார்ஷியல், அதாவது அமௌண்ட் கொஞ்சம் போகாமல் இருக்கவங்க, என்னுடைய கிராமத்தில் எல்லாருக்குமே போயிட்டுருக்குது, யாருக்கும் நிறுத்தி வைக்கப்படலை. ரிசீவ்டு நோ பேமெண்ட், என்ன காரணத்துக்காக நிறுத்தி வச்சுருக்காங்க. இப்போ வந்து இதில் செக் பண்ணதில் இன்வேலிட் பேங்க் ஆர் போஸ்ட் ஆஃபீஸ், இது முக்கியமான ரீசன் எங்களுடைய பகுதியில் இது பணம் போகாமல் ஒரு காரணம், பாண்டியன் கிராம வங்கி அதில் வந்து அக்கௌண்ட் எல்லாருமே வச்சுருந்தாங்க, அதை தான் அதில் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அது தமிழ்நாடு கிராம வங்கியாக மாறிட்டு, அப்போ அக்கௌண்ட் நம்பரும் மாறிட்டு, ஐஎஃப்எஸ்சி கூட மாறிட்டு, இதனால் யாருக்குமே பேமெண்ட் போகலை, அதுதான் முக்கியமான ரீசன்.
அது செக் பண்ணுறதுனாலும் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். ஒரு இதை கிளிக் பண்ணி ஷோ பண்ணி காமிக்க, கிளிக் பண்ணால் அடுத்த பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். இப்போ இது என்னுடைய அப்பா தான் விவசாயம் பண்ணுறாங்க. இதில் இருக்குது இன்னும் ஸ்டில் வந்து பழைய பாண்டியன் கிராம பேங்க் அந்த ஐஎஃப்எஸ்சி கோடும் அக்கௌண்ட் நம்பரும் பழைய அக்கௌண்ட் நம்பர் தான் இருந்துச்சு. கோடு தப்பாக இருக்குது, இது வரைக்கும் பணம் கொடுக்கல. ஒரே ரீசன் இன்வேலிட் பேங்க், அந்த பேங்க் இல்லைங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க. ஃபார்மர் இது வரைக்கும் யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அது மொத்த டீட்டெயில் என்னுடைய கிராமத்துக்கானது இதில் வந்துடுது. ஸ்டேட்டஸ் வந்து இதில் பார்த்துக்கலாம், யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணி அவங்களுக்கு பணம் பேருக்கு போகலை, அந்த டீட்டெயில் எல்லாமே இதில் வந்துடுது. ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு உங்கள் கிராமத்தில் இந்த திட்டத்தின் கீழே பெறுகின்ற பயனாளிகள் பெயர் பட்டியல எளிதாக பார்க்குறதுக்கு உதவும் நான் நம்புகிறேன். யாரும் தவறுதலாக மோசடி பண்ணியிருந்தால் கூட அவங்க டீட்டெயிலை ப்ரிண்ட், இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இவர் தவறு பண்ணியிருக்காருன்னு உங்களுக்கு தெரிஞ்சுனா, விவசாயி கிடையாது நலம் கிடையாதுன்னா இதில் ப்ரிண்ட்டு கொடுத்தீங்கன்னா அந்த டீட்டெயில் அப்படியே சேவ் பண்ணிக்கலாம், ஃபுல் டீட்டெயிலும் தெளிவாக வந்துடுது. அதை மென்ஷன் பண்ணி நம்ம புகார் கொடுக்கலாம் கொடுக்கலாம். ஏன்னா ஒரு நல்ல சரியான பயனாளிக்கு போக வேண்டிய அமௌண்ட் வந்து தவறான பயனாளிக்கு போச்சுன்னா நம்முடைய வரிப்பணம் வீணடிக்கப்படுதுன்னு அர்த்தம். ஸோ செக் பண்ணுங்கள், கிராஸ் வெரிஃபை பண்ணிட்டு தாராளமாக ஸ்டாப் பண்ணிட்டு கிடைக்க வேண்டியவங்களுக்கு நீங்கள் அதையும் வாங்கி கொடுங்க. எப்படி நம்ம தடுக்கணும்னு நினைக்கிறோமோ தவறான பணம் போகுது, சரியான பயனாளிக்கு போகிறக்கும் அவங்களுக்கு தேவையான அந்த ஆதார் கார்டு, அக்கௌண்ட் கரெக்டான அக்கௌண்ட் நம்பர், நேம் ரெண்டும் ஒரு போல் இருக்க மாதிரி, ப்ளஸ் பட்டா அவங்க பேரில் இருக்குது, அதை சைன் வாங்கி விவோட்டையும் கிராஸ் வெரிஃபை பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்கள், வாங்கியும் கொடுங்க. தவறான பணம் வீணடிக்க ஸ்டாப் பண்ணுற போல் சரியான பயனாளிக்கும் வாங்கி கொடுக்குறதுக்கு மூவ் பண்ணுங்கள். இப்போ தற்போதைக்கு ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லி என்னுடைய விவசாயத்துறை அந்த சார்ந்தப்பட்டவங்களுக்கு கேட்கப்படும் போது அவங்க சொன்ன பதில், தற்போதைக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம், எதுவும் அப்டேட்டோ எதுவும் பண்ண முடியல, இந்த மோசடி சம்மந்தமாக போயிருக்கிறதுனால விரைவில் அன்லாக் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் நாங்கள் அப்ளை பண்ணி வாங்கி கொடுக்கலன்னு சொல்லி சொன்னாங்க. என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து உங்களுக்கு வரணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.